அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் நிகிலா ரவிச்சந்திரன். ஏடிஹெச்டி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை பற்றி பேச போகிறோம். ஏடிஹெச்டி அப்படின்னா அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படின்னு வந்து அது ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது தமிழில் வந்து அது எப்படி விளக்கமாக சொல்லலான்னா, கவனக்குறைபாடு மற்றும் அதீத துருதுருப்பு ஏற்படும் நோய் அப்படின்னு சொல்லலாம். இந்த குறைபாடு, இந்த நோய், இது வந்து நம்ம புரியறதுக்காக, நமக்கு வந்து சுலபமாக சொல்கிறதுக்காக ஏடிஹெச்டி அப்படின்னு இந்த கண்ணொளி பூரா சொல்லலாம். இந்த ஏடிஹெச்டி அப்படின்னா என்ன, அதில் வந்து என்னென்ன நடக்கும், அதோட அறிகுறிகள் என்னென்ன, அப்புறம் வந்து அதுக்கு வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, என்னென்ன பண்ணலாம், பெற்றோர்கள் என்ன பண்ணலாம், குழந்தைகள் என்ன பண்ணலாம், ஆசிரியர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து இதை பற்றி நம்ம பேசலாம். ஏடிஹெச்டி இந்த கவனக்குறைபாடு நோய் வந்து பெரும்பாலும் குழந்தைகளில் கண்டறியப்படும். முந்தி வந்து 7 வயதுலேருந்து இது வந்து இந்த குறைபாடு இருக்குது அப்படின்னு வந்து அதை வந்து வகைப்படுத்திட்டு இருந்தோம். இப்போ இன்னும் வந்து அதை விட குறைந்த வயது குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி ஒரு குறைபாடு ஏற்படுது அப்படின்னு வந்து கண்டறிஞ்சிருக்கோம். இந்த குறைபாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் இந்த பேர்லேயே இருக்கு பாருங்க, கவனக்குறைபாடு, கவனக்குறைபாடு அதீத துருதுருப்பு. அதனால் கவனம் வந்து ஒரு நிலையாக இருக்காது, ஒரு ஓரிடத்துல பதிஞ்சிருக்காது. அப்புறம் வந்து இந்த குழந்தை என்ன பண்ணும்னா அதீத துருதுருப்பாக இருக்கும், அதீத குறும்பாக இருக்கும். அதை குறும்பு பண்ணுறது குழந்தைங்களோட இயல்பு, இது வந்து நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த துருதுருப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடும், இந்த குழந்தைங்களுக்கும் பிரச்சனையாக போயிடும், வகுப்பறையில் பிரச்சனையாக போயிடும், மற்ற குழந்தைங்களுக்கு தொந்தரவாக போயிடும், வீட்டிலே வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும். இது வந்து இந்த குறைபாடு குறைந்தபட்சம் 2 இடங்களில், அதாவது பள்ளிக்கூடம் மற்றும் வீடு, பள்ளிக்கூடம் மற்றும் வெளியிடங்கள், இந்த மாதிரி 2 இடங்களில் நடக்குது அப்படின்னா இது வந்து இந்த நோய் கண்டறியப்படுது, இதுதான் இந்த நோய் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நிச்சயமாக சொல்லலாம். சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சாதாரணமாக இருப்பாங்க, வெளியில் போனால் ரொம்ப துருதுருப்பாயிடுவாங்க, பள்ளிக்கூடம் போனால் ரொம்ப துருதுருப்பாயிடுவாங்க. சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, பள்ளிக்கூடத்தில் போய் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, வீட்டில் வந்து ஒரே துருதுருப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் இதில் வந்து ஒரு பகுதி ஏற்படுது, இந்த குழந்தைக்கு கவனக்குறைபாடு ஏற்படுது, துருதுருப்பு ஏற்படுது அப்படின்னு நம்ம வகைப்படுத்தலாம். ஆனால் வந்து இதோட அணுகுமுறை சிறிது வேறுபடும். இப்போ வந்து 2 இடத்துல, அதாவது பள்ளி மற்றும் வீட்டில், இதே மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து அந்த துருதுருப்பும் அந்த கவனக்குறைபாடும் ஏற்படுது அப்படின்னா அதை எப்படி கண்டறிவோம் அப்படின்னா, முதல்ல வந்து அநேகமாக பார்த்தீங்கன்னா இதை கண்டறிகிறது வந்து பள்ளிக்கூட ஆசிரியர்களாக தான் இருக்கும். அவங்க வந்து இந்த குழந்தை வந்து அவங்க வகுப்பில் வந்து 30 குழந்தை 40 குழந்தை இருக்கும்போது இந்த குழந்தை மட்டும் தனித்துவமாக தெரியும். பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த குழந்தை என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துல உட்காராது, அதோட உட்கார வேண்டிய சீட்டில் உட்காராது, நடந்துக்கிட்டே இருக்கும், ஓடும், விளையாடும், பக்கத்தில் இருக்க குழந்தைய தொந்தரவு பண்ணும், இல்லை பக்கத்தில் ஒரு குழந்தை எழுதிட்டு இருந்துச்சுன்னா அதோட பேனாவை பிடுங்கும், அது பேப்பரை பிடுங்கும். அப்புறம் ஆசிரியர் எதாவது சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறதே திருப்பி சொல்லும், ஆசிரியர் அமைதியாக இருந்துன்னு சொன்னாங்கன்னா அமைதியாக இருக்காது, திரும்பவும் பேசும், இல்லைன்னா அவங்க சொல்கிறதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், வகுப்பறை சுற்றி ஓடுறது, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற தாளை கிழிக்கிறது, போர்டில் போய் கிறுக்கிறது, இந்த மாதிரி சில குறும்புகள் செஞ்சுட்டே இருக்கும். இது என்னென்னா அந்த வகுப்பு முழுக்க அது நடந்துட்டுருக்கும், நாள் முழுக்க கூட நடந்துட்டுருக்கும். அப்போ அதனால் இந்த குழந்தை என்ன ஆகும், இந்த குழந்தை படிக்காமல், இந்த குழந்தை கவனிக்காமல் மற்ற குழந்தைகளையும் தொந்தரவு பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும், இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடும், விளையாட ஆரம்பிச்சிடும். அப்போ ஆசிரியர் வந்து அவங்க நடத்தக்கூடிய பாடத்தை அன்றைக்கி நடத்த முடியாது, இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர் உடனே அவங்க வந்து பள்ளி முதல்வர்கிட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா பெற்றோர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, அவங்க குழந்தை வந்து வகுப்பில் வந்து சரியாக உட்கார மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது, இது என்னன்னு பாருங்கள் அப்படின்னா. பெற்றோர் இதை கவனிச்சிருப்பாங்க. ஆனால் வீட்டில் என்ன ஆகும்னா, வீட்டில் பெரியவங்க இருந்தாலோ வேறு யாராவது இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா, இதே மாதிரி குழந்தைங்க என்ன துருதுருப்பாக தான் இருக்கும், குறும்பு தான் செய்யும், கவனிக்காமல் தான் இருக்கும், நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிம்பாங்க. அதை வந்து கொண்டு போய் ஒரு இது வந்து அதுக்கு ஒரு மருத்துவ அணுகுமுறை இருக்குது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் அவங்கள வந்து நம்ம வந்து இதுதான் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறோம், என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு போய் இதை போய் இதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். குழந்தை நல மருத்துவர் இல்லைன்னா மனநல மருத்துவர்கிட்ட போய் இதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கலாம். இது மருத்துவர் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இந்த என்னென்ன நடக்குது, இந்த குழந்தைக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஏன்னா அது படிப்பில் கவனமே இல்லை, இருக்குது படிக்க புத்திசாலி குழந்தையாக இருக்கும் ஆனால் படிப்பில் கவனம் இல்லை. சில குழந்தைங்களுக்கு வந்து
படிப்புல கவனம் குறையிறது காரணம் வந்து அதுக்கு கற்றல் குறைபாடு இருக்கும். அதனால வந்து அது வேற வேற வகையில அது வந்து தன்னை வந்து அது போக்கு காட்டிட்டு இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடும். இந்த குழந்தைங்களுக்கு வந்து புத்திசாலித்தனத்துல எந்த குறையும் இருக்காது, அநேகமா இருக்காது. அதனால இந்த குழந்தைய வந்து வேற என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து அணுகுமுறை பண்றோம். அப்புறம் வந்து பள்ளியோட ஒரு பள்ளிக்கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் வாங்குவோம், ஸ்கூல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி. இந்த குழந்தையோட என்னென்ன நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, என்னென்ன செய்து நடத்தைகள் எப்படி அப்படின்னு அதெல்லாம் கேட்டறிஞ்சு, அப்புறம் வந்து நம்ம வந்து அதை கவனிக்கிறது. அப்புறம் வந்து இதுக்கு ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கணினி மூலமா ஒரு 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 பரிசோதனை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பொறுமையா யோசிக்க ஆரம்பிக்கணும். பொறுமையா யோசிக்கணும் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு வந்து அணுகுமுறை பண்ண வேண்டியதுக்கு வந்து இது ஒரே ஒரு ஆளோட பிரச்சனை இல்லை, இந்த குழந்தையோட பிரச்சனை இல்லை, குழந்தை அதோடைய பெற்றோர் அப்புறம் ஆசிரியர்கள் இத்தனை பேரையும் நம்ம வந்து அவங்கள வந்து ஒவ்வொருத்தரையா வந்து நம்ம அணுகி அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த குழந்தைகிட்ட வந்து முதல்ல வந்து உனக்கு என்ன நடக்குது, இது புரியுதா உனக்கு அப்படின்னு அதுக்கிட்ட கேட்டு அதுக்கு வந்து எடுத்து சொல்றது, விளக்கி சொல்றது, இதெல்லாம் நீ பண்ணலாம், இந்த மாதிரி நீ பண்ணினா உனக்கு வந்து பரிசு கிடைக்கும், ஸ்டார் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அப்புறம் பெற்றோர்களுக்கு வந்து, முக்கியமாக பெற்றோர்களுக்கு வந்து இதை வந்து விளக்கமாக எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனை, இது வந்து மருத்துவ ரீதியாக அணுக முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லணும். அவங்க அணுகுமுறையில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் சொல்லித்தரணும். அடுத்தது வந்து இதுக்கு மருந்து வகைகள் இருக்குது, அந்த மருந்து வகைகளை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த மருந்து வகைகள் பற்றி நான் வந்து பின்னால் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஆசிரியர்கள்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் இந்த குழந்தைகளை எப்படி அணுகலாம், எப்படி எப்படி அதுக்கு வந்து வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த குழந்தைக்கு வந்து நல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு பெரும் வாய்ப்பு இருக்குது. நிறைய குழந்தைங்க வந்து சரியாகி அவங்க வந்து படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க, அவங்களோட மற்ற நடவடிக்கைகள்லையும் மாற்றம் ஏற்படும். இது வந்து சில பேர் கேட்பாங்க, இது வந்து ஒரு பாரம்பரிய நோயா அப்படின்னு. பாரம்பரிய நோய் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா வந்து இதில் வந்து சில ஜெனட்டிக் இஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா, அது விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, பாட்டியோ அம்மாவோ சொல்லுவாங்க, அம்மா இவங்க அப்பா அப்படி இருந்தாங்க, இவங்க சித்தப்பா அப்படி இருந்தாங்க, அவங்க தாத்தா அப்படி தான் குடும்பம் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த காலத்தில் அதை வந்து கண்டறிஞ்சு அதுக்கு வழிமுறை பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதே மாதிரி அவங்க அப்பா கிட்டிருந்துருக்கலாம், அவங்க வகையில் யாருக்காவது இருந்துருக்கலாம், அது வந்து இந்த குழந்தைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு வந்து மருந்து வகைகள் இருக்குது, சிகிச்சை முறை, அதாவது மனோதத்துவ சிகிச்சை முறை இருக்குது, அப்புறம் வந்து வேறு வழிமுறைகளும் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த காணொளியில் காணலாம்.